வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை உரையாற்றுகிறார். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு முடிவடைந்தது. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். ஊரடங்கு காலகட்டத்தில் BS4 வாகனங்களை விற்பனை செய்வது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை வாகனங்களை பதிவு செய்யக்கூடாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 247 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 திட்டப்பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். +1 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. கோவை மாவட்டம் முதலிடம். இனி விரிவான செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக நடத்தப்படும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை 4:30 மணிக்கு உரையாற்ற உள்ளார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த 2017 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் 42,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2018 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 1 லட்சம் மாணவர்களும், 2019 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 2 லட்சம் மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான முதல் சுற்றுப் போட்டி கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. இதில் 450,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதில் 10,000 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மென்பொருட்கள் உருவாக்கம் குறித்து நாளை நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியின் இறுதி சுற்றில் மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 234 பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்த போட்டியில் மத்திய அரசின் 37 துறைகள், 17 மாநில அரசுகள், 20 தொழில் நிறுவனங்கள் மற்றும் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதிய மென்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளன. சைக்கிள் போட்டியில் ஆர்வமுள்ள இஸ்லாமிய சிறுவனுக்கு பக்ரீத் பரிசாக ரே சைக்கிளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். பீகார் மதுபானி மாவட்டத்தைச் சேர்ந்த ரியாஸ் என்ற மாணவன் தில்லி ஆனந்த் விகார் பகுதியில் உள்ள சர்வோதயா பாலவித்யா பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கிறான். சைக்கிள் போட்டியில் ஆர்வமுள்ள இவன் கடந்த 2017 மாநில அளவில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றான். ரியாஸ் தந்தை சமையல் வேலை செய்கிறார். பள்ளி விட்டு திரும்பியதும் தந்தைக்கு உதவியாக உணவகம் ஒன்றில் பாத்திரம் கழுவும் தொழிலை ரியாஸ் செய்து வந்தான். ஓய்வு நேரத்தில் ரேஸ் சைக்கிளை கடன் வாங்கி சைக்கிள் ஓட்டும் பயிற்சியில் ரியாஸ் ஈடுபட்டு வந்தான். இத்தகவலை ஊடகங்கள் மூலம் அறிந்த குடியரசுத் தலைவர் மாணவன் ரியாஸுக்கு பக்ரீத் பரிசாக இன்று புதிய ரேஸ் சைக்கிளை பரிசளித்தார். இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக சைக்கிள் போட்டியில் சிறந்து விளங்க வேண்டும் என விரும்பிய மாணவன் ரியாஸுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிசளித்ததாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இறை தூதர் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சிறப்பு தொழுகை, ஈகை ஆகிய இரண்டையும் பக்ரீத் பண்டிகை தினத்தில் இரு கண்களாக பாவித்து நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்நாளை மகிழ்ச்சியுடனும் சுய சுகாதார பாதுகாப்புகளுடனும் கொண்டாடிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் திருநாள் சொல்லும் பாடங்களை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் எனவும், சகோதரத்துவம், அன்பு, மத நல்லிணக்கம், ஈகை ஆகியவை நீடிக்க வேண்டும் எனவும், நல்ல மனம் கொண்ட மக்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் பண்டிகை திருநாளில் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமுதாய பெண்களை முத்தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வதற்கு தடை செய்யக்கூடிய முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருப்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன், இதன் மூலம் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமும் அதிகாரமும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து முத்தலாக் தொடர்பான சம்பவங்கள் 82% வரை குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அது தண்டனைக்குரியது என்றும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில், முஸ்லிம் பெண்களுக்கு பாலின நீதி, கௌரவம், சமத்துவம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதால் முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் இந்திய ஜனநாயகத்தில் பொன்னான நாளாக நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய பெண்கள் உரிமை தினத்தை முன்னிட்டு அவர்களிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி, இச்சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின் முத்தலாக் சட்டம் குறைந்ததாகவும், இந்த சமூக கொடுமைக்கு ஓட்டு வங்கிக்காக சிலர் அரசியல் ஆதரவு அளித்தனர் என்றார். முத்தலாக் என்ற சமூக கொடுமைகளில் இருந்து இஸ்லாமிய பெண்கள் August 1 விடுதலை பெற்றதாகவும், இது இந்திய அரசியல் வரலாற்றில் இஸ்லாமிய பெண்கள் உரிமை தினமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார். இந்த காணொலி காட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோரும் பேசினர். இந்தியாவில் நாள் 1 க்கு 10 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான CSIR வடிவமைத்துள்ள தொழில்நுட்பங்கள் அறிமுக விழாவில் பேசிய அவர், கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வருவதில் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும், குணமடைவோர் விகிதம் 64% என்றும் குறிப்பிட்டார். உயிரிழப்பை பொறுத்தவரை 2.2% மட்டுமே உள்ளதாக தெரிவித்த அவர், கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவர்களுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்ப குழுவினர் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு செயற்கை சுவாச கருவிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த நிலை மாறி, தற்போது உள்நாட்டிலேயே 3 லட்சம் கருவிகளை உற்பத்தி செய்யும் அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது 5 லட்சம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், விரைவில் இந்த எண்ணிக்கையை 10 லட்சமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் நாளை தொடங்குகின்றன. 5ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து 692 சர்வதேச விமானங்களும் 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 நாடுகளில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 878921 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே நீடிக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. நேபாளத்திலிருந்து பீகார் மாநிலத்திற்குள் பாயும் நதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோசி கண்டக் அணைகளிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பீகாரின் சிவான் மற்றும் கோபால்கஞ்ச் மாவட்டங்கள் கடந்த 2 ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மோசமான பாதிப்பை சந்தித்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 40 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 19 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமுதாய சமையலறைகள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பீகார் மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிர்களை பொறுத்தவரை எந்த அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த சரியான தகவல் வெள்ளம் வடிந்த பிறகே தெரியவரும் என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகானந்தா கோசி ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவித்திருப்பதால் மக்கள் தொடர்ந்து அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஊரடங்கு காலகட்டத்தில் BS4 வாகனங்களை விற்பனை செய்வது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை அந்த வாகனங்களை பதிவு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு BS4 வாகனங்களை இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த மார்ச் 27 உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவில் தில்லி தவிர இந்தியாவின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் கொரோனா பொது ஊரடங்கு நீக்கப்பட்ட பின்னர் 10 மட்டும் BS4 வாகனங்களை விற்பனை செய்யலாம் என்று கூறப்பட்டது. எனினும் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மார்ச் மாதம் 31 வரையிலும் அதன் பின்னரும் ஊரடங்கு முடியும் முன்பே BS4 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் அசோசியேஷன் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 8 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையின் போது மார்ச் 27 BS4 வாகனங்களை 10 மட்டும் விற்பனை செய்ய வெளியிட்ட உத்தரவை திரும்பப் பெற்றது. இதையடுத்து இன்று நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு காணொலி காட்சி மூலம் நடத்திய விசாரணையின் போது BS4 வாகனத்தின் விற்பனை குறித்து நீதிமன்றம் முடிவு எடுக்காதவரை அந்த வாகனங்களை பதிவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி ஆன்லைனிலும் கடைகளிலும் மார்ச் இறுதியில் விற்பனை செய்யப்பட்ட BS4 வாகனங்களின் விவரங்களை தெரிவிக்கும்படியும் ஆட்டோமொபைல் டீலர்கள் அசோசியேஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை August 13 ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனாவால் பலியான 561 பேருக்கு 26,70,00,000 ரூபாய் காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக LIC நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து LIC நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனாவால் பலியானவர்களின் குடும்பத்தினர் கோரும் இழப்பு காப்பீடு உரிமைகளை மற்ற நோய்களினால் இறப்பவர்களுக்கு வழங்கப்படும் உயிரிழப்பு காப்பீட்டுத் தொகையாக கருதப்பட்டு உடனடியாக பணம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. கொரோனா முடக்கத்தை முன்னிட்டு பல தளர்வுகளையும் அளித்துள்ளதாக LIC நிறுவனம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு காப்பீடு தொகை கோரும் விண்ணப்பங்களை ஏஜென்ட்கள் மற்றும் வளர்ச்சி அதிகாரிகள் இமெயில் மூலம் தாக்கல் செய்தாலே அதை ஏற்றுக்கொண்டு காப்பீடு தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதேபோல் முதிர்வடைந்த பாலிசிகளுக்கும் பாலிசி ஆவணம் இல்லாமல் இமெயில் மூலம் பணப்பலன்களை பெறும் வகையிலும் விதிமுறைகளை LIC தளர்த்தியுள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட 2 அதிகரித்து 10 தாண்டியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 10,57,805 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 64.54% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,38,870 அதிகரித்துள்ளதாகவும் இதுவரையில் 35,747 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,48,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,48,454 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,729 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 119,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில்
10,740 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,936 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,074 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 46,694 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,708 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,230 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 60,024 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,252 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,281 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 44,572 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 15,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 505 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 12,159 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,74,76,105 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,09,39,473 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 6,76,759 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 46,34,985 பேர் பாதிக்கப்பட்டு 1,55,285 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,84,965 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,13,789 பேர் பாதிக்கப்பட்டு 91,377 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,24,095 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,34,499 பேர் பாதிக்கப்பட்டு 13,802 பேர் உயிரிழந்துள்ளனர். 629,655 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பிளஸ் ஒன் எனப்படும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 8,32,475 மாணவர்கள் எழுதியிருந்தனர். மேலும் கடந்த 27 தேதி நடைபெற்ற பிளஸ் டூ மறுதேர்வுகளுக்கான முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன. பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 96.04% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். இவர்களில் மாணவர்கள் 94.38% மாணவிகள் 97.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1% பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சியடைந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 98.10% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 2,716 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 92.71% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட உள்ள 247,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 21 திட்டப்பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பண்ருட்டி தாலுகா கண்டரக்கூட்டை கிராமத்தில் பெண்ணையாற்றின் குறுக்கே 33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள தடுப்பணை பணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். பண்ருட்டி தாலுகா எலந்தம்பட்டு கிராமத்தில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே 15 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டும் பணி, சீர்காழி தாலுகாவில் வெள்ளப்பள்ளம் உப்பனாற்றின் குறுக்கே 30,96,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கடைமடை நீரொழுங்கி கட்டும் பணி ஆகியவற்றுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் தத்தமஞ்சி இரட்டை ஏரிகளை இணைத்து நீர்த்தேக்கம் உருவாக்குவதற்கான 62,36,00,000 மதிப்பிலான திட்டத்துக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை மாவட்டம் உப்பாற்றின் குறுக்கே 14,50,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் புனரமைக்கும் பணி, ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடலோரப் பகுதியில் 11,15,00,000 மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி, பெரியகுளம் தாலுகா கெங்குவார்பட்டி கிராமத்தில் புது அணைக்கட்டு வாய்க்காலை 10,52,00,000 ரூபாய் மதிப்பில் நவீனப்படுத்தும் பணி ஆகியவற்றுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார்.
சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர்களை மாற்றியமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து இவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2003 மெட்ரோ ரயில் திட்டங்களின் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழித்தடங்கள் இறுதி செய்யப்பட்டு தற்போது குறிப்பிட்ட வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ எனவும், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ எனவும், புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ எனவும் பெயர்களை மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் அனைத்து தரப்பினரிடமும் பேசி நடவடிக்கை எடுப்பார் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகுதி வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களில் 96.04% பேர் தேர்ச்சி அடைந்ததாகவும், 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும், அவர்கள் 12ஆம் வகுப்பு சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய அரசு விரிவான அறிக்கையை மாநில அரசுக்கு அனுப்பிய பின்பு அதனை முதலமைச்சர் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இன்றைய தினம் பிளஸ் டூ மாணவர்களுக்காக தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வின் முடிவு 96.04 என்ற முறையில் மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிளஸ் டூவில் எழுதிய மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெற முடியாத மாணவர்கள் பிளஸ் ஒன்னில் மிக விரைவில் அவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அவர்கள் இந்த ஆண்டு பிளஸ் டூவை அவர் சேர்ந்து கொள்ளலாம், சேர்ந்து கொண்டு தேர்வை எழுதலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த அரசு இருவரிலும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு போன ஆண்டும் இந்த ஆண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு வீடுகளுக்கு சென்று முட்டைகள் வழங்குவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சந்திரசேகரபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தை பராமரிப்பு மையங்களில் பராமரிக்கப்படும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தமிழக அரசு மாதந்தோறும் 2160 ரூபாய் வழங்கி வருவதாக கூறினார். ஆதரவற்ற குழந்தைகள் மத்திய மாநில அரசுகளின் விதிகளுக்குட்பட்டு தத்து கொடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் மூலம் இதுவரை 4160 பெண் குழந்தைகளும் 1100 ஆண் குழந்தைகளும் தத்து கொடுக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சரோஜா கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சாயாவனம் என்ற புதினத்தின் வாயிலாக தமிழ் இலக்கிய உலகில் சாகா வரம் பெற்ற படைப்பாளி சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்களின் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் இலக்கிய அன்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இளம் வயதிலேயே எழுத்துலகில் பல சாதனைகளை படைத்தவர் சா கந்தசாமி என குறிப்பிட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்பே சாயாவனம் புதினத்தின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியவர் கந்தசாமி எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் கே கௌதமன், சந்திப்பவர் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா குறித்து தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள். புதிய வெளிச்சம்.
உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி முழு கட்டணத்தையும் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் பள்ளிகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த வாரம் பிறப்பித்த உத்தரவில் கல்வி கட்டணத்தில் 40% தொகையை ஆகஸ்ட் 31st வசூலிக்கலாம் எனவும் மீதமுள்ள 35% தொகையை பள்ளிகள் திறந்து 2 மாதத்திற்குள் வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் கூறினார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பல பள்ளிகளில் முழு கட்டணம் வசூலிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முழு கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளின் பட்டியலை ஆகஸ்ட் 17th தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்கள் அனைவரும் மீட்கப்படுவர் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் TKS இளங்கோவன் மனு செய்தார். இதை கோரிக்கைக்காக ராஜா முகமது என்பவரும் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வெளிநாடுகளில் உள்ள 25,939 தமிழர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த வழக்கு தொடுத்த பின் தமிழர்களை மீட்டுவர 286 விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் வரும் 5th முதல் 31st வரை தமிழகத்திற்கு 127 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பதிவு செய்த நீதிபதிகள் குறித்த காலத்தில் விமானங்களை இயக்க உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் உள்ள 70 இடங்களில் எந்தவித தளர்வுகளும் கிடையாது என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்று வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் 9,315 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாக கூறினார். இப்போது 3,937 பேர் மட்டும்தான் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21% இருந்து தற்போது 12% குறைந்துள்ளது என்றார். அதேபோல உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7.1% இருந்து இப்போது 1.6% குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் மருத்துவ முகாம்கள் நடத்துவதன் மூலம் தொற்று பரவல் தடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம், நல்லூர், பென்னலூர் பேட்டை, ஆவடி மாநகராட்சியின் 18th வார்டு உள்ளிட்ட 70 பகுதிகளில் எந்தவித தளர்வுமின்றி ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பக்ரீத், ஆடித்திருவிழா போன்ற பண்டிகைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்த்து வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்த மறுநாளே அவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் கொரோனா விழிப்புணர்வு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் 300 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது 100 கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், 450 உலர்கிடங்குகளில் 23,53,000 மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் இருப்பு வைத்துக் கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது 900,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் கோடாலி கருப்பூர், வண்ணாரப்பேட்டை, சோழமாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான நெல் அறுவடை செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் கோடாலி கருப்பூரில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யாததால் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்த நெல்லை சாலைகள் மற்றும் திறந்த வெளியில் கொட்டி விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். 15 நாட்களுக்கும் மேலாக நெல் திறந்த வெளியில் கொட்டப்பட்டிருப்பதால் மழையில் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 8 மாவட்டங்களிலும் புதுவை மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ளார். வடகடலோர தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை உரையாற்றுகிறார். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு முடிவடைந்தது. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். ஊரடங்கு காலகட்டத்தில் BS4 வாகனங்களை விற்பனை செய்வது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை வாகனங்களை பதிவு செய்யக்கூடாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 247 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 திட்டப்பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். +1 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. கோவை மாவட்டம் முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaydnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.